தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 400க்கும் மேற்பட்ட கோப்புகள் திருடர்களை பிடிக்க தயாராகும் அனுரார சாங்கம். கொழும்பில் உள்ள அமைச்சர் குடியிருப்புகளில் ஒளிந்திருக்கும் பல திடுக்கிடும் ரகசியங்கள். அடுத்த 24 மணித்திய ஆழங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. லொஹான் ரத்வத்தவின் தனிப்பட்ட செயலாளர் ஒருவர் சுட்டுக்கொலை. சுற்றுலா விடுதியொன்றில் முகநூல் களியாட்டம், 31 இளைஞர்கள் அதிரடி கைது. தலைக்கு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்த தமிழரசு வேட்பாளர். செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்க முடிவு. சந்திரிகா ரணில் நேரடி மோதல், ரணில் மகிந்தவை கைது செய்வதில் நெருக்கடி. தொடர்வன விரிவான செய்திகள். திருடர்களை பிடிப்பதற்கு அவசியமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். திருடர்களை பிடிக்கும் போது எவரும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பரப்புரை கூட்டத்தின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். ஒரு சிலர் இப்பொழுது கேட்கிறார்கள், திருடர்களை பிடித்து விட்டீர்களா என்று. ஆனால் நான் ஒன்றை கூறுகின்றேன், பிடிக்கும் போது யாரும் புலம்ப வேண்டாம். 400க்கும் மேற்பட்ட கோப்புகள் இருக்கின்றன, அவை மூடப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பரிசீலித்து பார்த்தோம். ஒரு சில கோப்புகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் முடங்கி போயுள்ளன. மேலும் சில கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இறுகி போயுள்ளன. இன்னும் சில கோப்புகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் குவிந்திருக்கின்றன. அனைத்து கோப்புகளையும் மீண்டும் திறந்து படிப்படியாக வழக்கு தொடர அவசியமான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறோம். நாங்கள் காட்சிக்காக வேலை செய்பவர்கள் அல்ல. 2015 முழுமையாகவே மோசடி பேர் வழிகளுக்கும் ஊழல் பேர் வழிகளுக்கும் எதிராக காட்சிக்கான வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கோப்புகளை எடுத்து செல்வார்கள், வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்வார்கள். தேசிய மக்கள் சக்தி அப்படியல்ல. மிகவும் திட்டமிட்ட வகையில் எல்லா தரவுகளையும் சேகரித்து முறைப்படி நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கத்தக்க வகையில் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு அவசியமான அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எவருமே பதற்றமடைய வேண்டாம். இந்த நாட்டு மக்களிடம் அது பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. அதுவும் அந்த மோசடியாளர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் தண்டனை வழங்குகின்ற எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். நாங்கள் அதனை சாதிப்போம், அத்தோடு நின்றுவிட என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள 34 அமைச்சர் குடியிருப்புகளில் 29 குடியிருப்புகளின் சாவிகள் அரச பொது நிர்வாக அமைச்சிடம் கையளிக்கப்படவில்லை என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் அந்த குடியிருப்புகளில் உள்ள பொருட்கள் தொடர்பில் குறித்த அமைச்சிடம் இதுவரையில் எவ்வித தகவலும் இல்லை என தெரிய வந்துள்ளது. இதுவரையிலான காலமும் அந்த குடியிருப்புகளில் இருந்த அமைச்சர்கள் உரிய சாவியை அந்த குடியிருப்புக்கு வரும் அடுத்த அமைச்சிடம் ஒப்படைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. குறித்த குடியிருப்புகளில் வசிக்கும் அமைச்சர்கள் தாம் பதவி வகித்த அமைச்சின் ஊடாக தமது குடியிருப்புகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும், கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பில் அரச நிர்வாக அமைச்சிடம் எவ்வித தகவலும் இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய சமீபத்தில் பொது நிர்வாக அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது இந்த குடியிருப்புகளின் சாவிகளை உடனடியாக கையகப்படுத்துவதற்கு சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், சொத்துக்களை பாதுகாக்க போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மற்றும் கடற்படையினர் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் காலை 7 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த 24 மணித்திய ஆழங்களுக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடமாகாணத்தில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான
லகான் ரத்வத்தவின் தனிப்பட்ட செயலாளர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கண்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக பலத்த காயமடைந்த அவர் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மகையாவ பிரதேசத்தில் உள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் இல்ல வளாகத்தில் காணப்படும் அலுவலக கட்டிடத்தில் வைத்து துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். நுவரெல்யா கிரகரி பாவி கரையில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்துபசார நிகழ்வில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் 31 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி வளைப்பில் கைதான இளைஞர்களிடமிருந்து ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருள் மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைதான இளைஞர்கள் 19 தொடக்கம் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதுடன் அவர்களை நுவரெல்யா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெல்யா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் ஓட்டோ சாரதிகளுக்கு தலா 5000 வீதம் லஞ்சம் கொடுத்து தமிழரசு கட்சியின் சர்ச்சைக்குரிய வேட்பாளர் ஒருவர் வாக்கு கோருவதாக அறிய முடிகிறது. நேற்று முன்தினமிரவு 635 முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு தலா 5000 ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் 3,175,000 ரூபாய் இவ்வாறு லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் சில தொகுதிகளுக்கு லஞ்சம் கொடுத்த நிலையில் நேற்றைய தினம் மட்டக்களப்பு தொகுதி மற்றும் கல்குடா தொகுதி என்பவற்றில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இவ்வாறு லஞ்சம் வழங்க உள்ளதாக அறிய முடிகிறது. இந்த வேட்பாளர் தினமும் இரவு வேளைகளில் இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு மதுபானம் வழங்கிவிட்டு தமக்கு சார்பாக பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கூறுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையினை சமர்ப்பிக்காத 3 வேட்பாளர்கள் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான சட்ட நடவடிக்கையினை காவல்துறையினர் மேற்கொள்வார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார செலவு தொடர்பான அறிக்கைகளை கையளிப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு வழங்கியிருந்த கால அவகாசம் கடந்த 13 தேதியுடன் நிறைவடைந்தது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 38 வேட்பாளர்களில் 35 வேட்பாளர்கள் உரிய அறிக்கைகளை வழங்கியிருந்தனர். இருப்பினும் பத்திரமுள்ள சீல ரத்ன தேரர், சுயேட்சை வேட்பாளர் சரத் கீர்த்தி ரத்ன மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கி செல்வம், அரியநேத்திரன் ஆகியோர் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோர் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த அரசாங்கத்தில் மிக அதிகமாக காணப்படுகின்றது என்று புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி தொடர்பான விடயத்தை முதலில் அடருக்குமார் தசநாயக்க கையில் எடுக்கப் போகின்றார். அதனையடுத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் நடவடிக்கைகளை அனுரத்தரப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்த நாட்டுக்குள் அந்நிய நாடுகளின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக ரணில் மற்றும் மஹிந்தவை கைது செய்வதில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் முட்டுக்கட்டையாக இருக்கும். சாட்சிகள் பலமாக இருந்தால் கொடுபாய் ராஜபக்சே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அண்மையில் கொழும்பில் வைத்து முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஊழல் தொடர்பான விடயங்களில் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.